தமிழக அரசாங்கம் டாஸ்மார்க்கை உடனடியாக மூட வேண்டும். டாஸ்மார்க்கை மூடி முன்னோர்கள் பண்டையர்கள் நாம முன்னோர்கள் சாப்பிட்ட கல்பதனியை உடனடியாக இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த கல்பதனியை இறக்கி தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும். விடியல் ஆட்சிக்கு இந்து மக்களுடைய கோரிக்கை. தமிழகத்திலே டாஸ்மார்க்கை அடியோடு மூட வேண்டும். பெண்களுடைய தாலியை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நிறைய வாலிபர்கள் வீணான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை திருத்துவதற்கு தமிழகத்தை தமிழ் மக்கள் வாழ்வதற்கு ஒங்கோல் மன்னர்கள், ஒங்கோல் ஆட்சியாளர்கள், ஒங்கோல் முதல்வர்கள் இன்றைக்கு கோட்டையை ஆண்டு கொண்டு இன்னைக்கு மக்களை திசையை திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் உடனடியாக அரசாங்கம் கல் பதினி இறக்கி மக்களை வாழ வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு அதனால நாங்கள் வந்து நிச்சயம் கல் பதினி கொண்டு வந்து கலெக்டர் அலுவலகம் முன்னாலே நாங்கள் அதை பருகினோம். இதுவரை யாருக்கு எந்த தீங்கில்லை. பெண்கள் பருகினார்கள், தெம்பாக அடிக்கிறோம். இதையே அரசாங்கம் கொண்டு வரணும்னு நாங்கள் கேள்வி கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்து வந்த நெல்லை மாநகர காவல்துறையினர் உடனடியாக அவர்கள் கையில் இருந்த அந்த கல் பாட்டலை பிடுங்கி அதை சோதனை செய்தனர். அப்பொழுதுதான் தெரிந்தது அது புளித்த மோர் என்று. இதனையடுத்து அந்த பாட்டில்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையினர் கொண்டு சென்றனர். இருக்குங்க அதை எடுத்துறாங்க.